边 வணக்கம் ஜெகன் கேபிட்டல் ஜோன் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு அப்படிங்கிறது ஒன்று நிறைய பேருக்கு தெரியாது இப்போ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் புரோக்கர் யாருமே எப்படி அலோவ் பண்ணுறதில்ல பாரத் பாண்டும்ன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் அஞ்சு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட்டு சில நேரம் மூணு பர்சன்ட்டு இல்லைன்னா ஏழு பர்சன்ட் அப்படின்னு வேரிய ஆகிட்டே இருக்குது அந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது இது கொஞ்சம் காலகட்டத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் இப்போ நான் பயன்படுத்தலை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஆனால் ரீட்டெயிலுக்கு நிறைய பேருக்கு வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஆர்பிட்ராஜ் அப்படின்னா என்ன அது ஃபிக்ஸ்டு ரிபாஸ்டோட எப்படி பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆர்பிட்ராஜ் நான் என்னென்னு பார்த்துடலாம் ஒரே ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல ஒரு விலையும் இன்னொரு இடத்துல நூறு விலையும் இருக்கும் ஸோ அந்த இதை வந்து ஒரு இடத்துல எங்கள் விலை கம்மியாக இருக்கோ அங்கே வாங்கி எங்கே விலை அதிகமாக இருக்கோ அது விற்றீங்கன்னா அதுக்கு பேர் ஆர்பிட்ராஜின்னு பேர் ஒரு உதாரணத்துக்கு வந்து என்எஸ்சியில் வந்து இன்ஃபோசிஸ் ஷேரோட விலை நூறுரூவா நடக்குது பிஎஸ்சியில் வந்து நூற்றி ஒரு ரூபா நடக்கலாம் இன்ஃபோசிஸ்ல நூறுரூபாய் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு பிஎஸ்சியில் நூற்றி ஒரு ரூபாய்க்கு வச்சிங்கன்னா அது ஆர்பிட்ராஜ் ஃபண்டு இந்த ஆர்பிட்ராஜ் ஃபண்டு இப்படி தான் பண்ண அவசியம் இல்லை ஆப்ஷனில் பண்ணலாம் ஃப்யூச்சரில் பண்ணலாம் எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் இல்லாமல் பண்ணுறாங்களோ அதை நான் அதுக்கு பேரெலாம் வந்து ஆர்பிட்ராஜ் ஒன்று பேர் யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு ரிஸ்க் இல்லாமல் நான் பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆர்பிட்ராஜ் தான் பண்ணுறாங்க இந்த ஆர்பிட்ராஜுங்கிறது எவ்வளோ ரிட்டன் வரும்னா ஏறத்தால் வந்து ஃபிக்ஸ்டு ரிட்டன் தான் வரும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் எவ்வளோ காசு வருமோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் வருதான் இது ஏழு பர்சன்ட்டு இல்லை ஆறு ஏழு பர்சன்ட்டுன்னு வரும் ஸோ அதுதான் ஆறு பர்சன்ட்டோட நோக்கம் சரிங்களா இதுதான் ஆர்பட்ராஜ் ஓகேங்களா ஏன் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் ஸோ இது கேஷ் மார்க்கெட்லேயும் சொல்லலாம் டெரிவேட்டிஸ் மார்க்கெட்லேயும் பண்ணலாம் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுறத பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம் டெரிவேட்டிஸ் மார்க்கெட்டில் பண்ணுறதை மட்டும் யோசிக்கலாம் இது ஃப்யூச்சர்லேயும் பண்ணுறோம் ஃபியூச்சருக்கும் கேஷ்க்கும் பண்ணலாம் இல்லைனா வந்து ஆப்ஷன்லேயே புட் கால் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது அதை பேஸ் பண்ணியும் பண்ணலாம் ஸோ பெரும்பாலான சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் பெரும்பாலான ஏன் பண்ண முடியலைன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் காலத்துக்கு தான் இருக்கும் ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க தான் அடிக்கடி கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து நிறைய கேபிட்டல் தேவைப்படும் எக்கச்சக்கமான கேபிட்டல் தேவைப்படும் ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கணும் ஏன்னா அந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ முடியும்னு தெரியாது கொடுத்துங்க உங்களுக்கு எப்போ முடியும் தெரியாது வந்துடும் அது ஹோல்டிங் பீரியட் எவ்வளோ நாள் வச்சிருக்கீங்களோ அதுக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும் ஸ்லீப்பேஜஸ் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இடத்துல பை பண்ணணும் இன்னொரு இடத்துல செல் பண்ணணும் நீங்கள் கரெக்டாக அழுகாரதம் யூஸ் பண்ணி பண்ணலைன்னா அது என்ன ஆயிருந்தால் உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது இப்போ ஆர்பிட்ரேஜெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணவே முடியாது எல்லாமே வந்து அல்கோ பேஸ் பண்ணி சிஸ்டமே பண்ணிக்கும் இது யார் யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸு இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஆர்பிட்ரேஜ் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் எஃபிஷியன்சியும் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவோம் ஏன்னா எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி புரோக்கரேஜ் இதெல்லாம் அதிகமாக பே பண்ணிங்கன்னால் இதுக்கு கண்டுபடி ஆகாது ஸோ இதெல்லாமே இதில் உள்ள சேலஞ்சஸ் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது அப்போ யார் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இல்லாமல் இன்ஸ்டியூஷன் தான் பண்ணுறாங்க எவர் யார் மேக்ஸிமம் பண்ணுவாங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் அண்டர்லைங் நிறையா வச்சுருக்காங்களோ அவங்களாம் பண்ணுவாங்க ஏன் அண்டர்லைங் வச்சிருக்காங்க பண்ணுறாங்கன்னா அண்டர்லைங்கும் ஃப்யூச்சருக்கும் ரொம்ப அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர்லைங் வச்சுருக்காங்க ஃப்யூச்சரை வித்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க அண்டு ஆர்பிட்ரேஜில் மேனுவலே கிடையாதுங்க எல்லாமே ஆட்டோமேட் தான் நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன் நைன் பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டட் தான் நீங்கள் மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயே போய் பார்த்தாலே தெரியும் கேஷுக்கும் ஃப்யூச்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சமயங்களில் போவாங்க இது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அதனால வந்து இன்ஸ்டியூஷனுக்கு வந்து அப்படியே என்ன சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க எப்படி போகிறதுக்கு பார்த்து அதை பண்ணலாம் சரிங்களா ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உரல் காரணம் வந்து இது ரிஸ்க் ஃப்ரீ ரிஸ்க்கே கிடையாது ஆர்பிட்ராஜ்னால் ரிஸ்க்கே கிடையாது அதை புரிஞ்சுக்குங்க ட்ரேடிங்கில் ஒன்று ரிஸ்க்கே கிடையாதுன்னு சொன்னோம்னா அது ஆர்பிட்ராஜ் மட்டும்தான் ஹோல்டிங் அசட்ஸ் நிறையா வச்சுக்கிறதுனால அதுக்கு அகைன்ஸ்டாக கூட பண்ணுவாங்க இது எதனால் இப்படி பண்ணுறாங்க ஏன் இவ்வளோ ரிஸ்க் ஃப்ரீயாக இருந்தாலும் எதுக்கு இப்படி பண்ணணும் இது பசாம எப்படியே போட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு விஷயம் ஒரு இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாங்க சரிங்களா ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் ஹேக்குக்காக தான் இது பண்ணுறாங்க சரிங்களா அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா இது ரீட்டைலாம் என்ன நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டிங்க நான் என்னால் எப்படிங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஆர்பட்ராஜ் பண்ண வேணாம் பட் ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டலாம் ஸோ ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்டு நிறையா இருக்குது ஸோ அது வேணுன்னா என்னோடய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்னோடய ஃப்ரான்ச்சைஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆர்பட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட் வேணுன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் அதை ப்ளேஸ் பண்ணி அதை ட்ரேட் பண்ண முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம் நீங்கள் ஏன் வந்து இன்ஸ்டியூஷன் மாதிரி நீங்கள் போனோம் இன்ஸ்டியூஷனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருங்க மியூச்சுவல் ஃபண்ட் அந்த வேலையை பார்த்துக்கும் அது உங்களுக்கு ஆறு ஏழு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுக்கும் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் ஃபண்டுக்கும் எஃப்டிக்கும் எவ்வளோ ரிட்டன் வருமோ அதே ரிட்டர்ன் தான் வரும் இது வந்து எதை ட்ரீட் பண்ணுவாங்கன்னா ஈக்குவிட்டி செக்மெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து நீங்கள் ஈக்குவிட்டியில் பண்ணுறதுனால எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஈக்குவிட்டி செக்மெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா லிக்யூட் ஃபண்டும் எப்படி மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பெரிய பலம் சரிங்களா அதனால் வந்து பேங்கை ப்ரோக்கரை எப்படியே அக்சப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறது ப்ரோக்கர் எப்படி வாங்க மாட்டேங்க அப்படிங்கிறது புரோக்கர் எப்படி வாங்குறாங்க என்ன பேரில் வாங்குறாங்க ஆர்பிட்ராஜ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற பேரில் வாங்குறாங்க ஸோ நீங்கள் அதை மியூச்சுவல் ஃபண்டை போட்டு பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரோக்கரை வந்து மியூச்சுவல் ஃபண்டை கோவாட்டில் அக்செப்ட் பண்ணுவேன்னா நீங்கள் எங்கள் ப்ரோக்கர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னோடய ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் ரெண்டாவது ஒரு பிரச்சனைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோலாட்டல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோலாட்டல் வேணும்னு சொல்லுவாங்க என்னுடைய ப்ரோக்கரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோலாட்டல் வேணுங்கிற அவசியம் இல்லை அது பொசிஷனலாக இருக்கட்டும் இன்றடைவாக இருக்கட்டும் வேணுங்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன்னா நீங்கள் ஜீரோ தான் போயிட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கேஷ்ஷு ஃபிஃப்டி இருக்கும் அந்த ரூல் நமக்கு கிடையாது அந்த விதத்தில் பேசும்போது இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோ யூஸ் பண்ணி என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரெண்டாவது வந்து ஈக்குவிட்டி செக்மெண்ட் இப்போ ஷார்ட் டேம் கேபிட்டல் கேன் ரெண்டு வருஷமா கேச்சு இது பழைய பிபிடி ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணுறேன் ஷார்ட் டேம் கேபிட்டல் கேன் எவ்வளோங்க கரெக்டுங்களா இது வந்து டூ இயர்ஸ் ஆகிட்டாங்க ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஷார்ட் டேம் கேபிட்டல் இருக்கு லாங் டேம் கேபிட்டல் இருக்கு டென் பர்சன்ட் அதுவும் லாங் டேம் ஒரு வருஷத்துக்கு ஒன்றுமே கிடையாது நான் போச்சுக்கோங்க நீங்கள் எஃப்டிலேயோ இல்லை வந்து டெட் ஃபண்ட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ லிக்யூட் ஃபண்ட்லேயோ நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டும் இது கிட்டத்தட்ட யார்த்தாலும் முப்பத்தி மூணு பர்சன்ட் வரும் கரெக்டுங்களா ஆனால் இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு குறைஞ்ச டென் பர்சன்ட் வரும் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஃப்ரீ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஸோ இதை பண்ணிட்டு போயிடலாம் ஸோ மெயினாக வந்து இது ஈக்குவிட்டி செக்மெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறதுனால டேக்ஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் லாங் டேமுக்கும் ஷார்ட் டர்முக்கும் வந்து ஷார்ட் டர்ம்க்கு வந்து பர்சன் பதினஞ்சு பர்சென்ட்டும் லாங் டர்முக்கு வந்து பத்து பர்சன்ட் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கிறதுனால எதுக்கு வந்து இதுல போட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் பண்ணுவானே அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம் இதுக்கும் ஹேர் கேர் டென் பர்சன்ட் தான் ஸோ தாராளமாக இதை பண்ணிட்டு போயிடலாம் ஆனா இப்போ இது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு காம்பியூட்டர் இது வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரத் பாண்ட் வந்துருக்கு பாரத் பாண்டும் கிட்டத்தட்ட யாராத்தாலும் இதே மாதிரி தான் ஆனா பாரத் பாண்டோட ரிட்டர்ன் வந்து சில சமயம் குறையும் கூடும் சில அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆனா இதுல அப்படி இல்லை கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து ஒரு ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சரிங்களா ஸோ யார் யாரெல்லாம் வந்து உங்களை கோலாட்டலை வச்சு ப்ளச் பண்ணி பண்ண கிடைக்குவீங்களா அவங்களாம் அதை பண்ணலாம் ஸோ என்னுடைய ப்ரோக்கருக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னோடய ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லா கோலாட்டலும் அக்செப்ட் பண்ணுவாங்க என்ன பிரகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோலாட்டல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது போக ஏ ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் ஷோப்பில் வந்து கலந்துக்கலாம் ஸோ அதில் தெரியல தெளிவாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுங்க தான் நான் உங்களை இந்த காணொலி இப்போது ஆர்பட்டாஜ் பண்ணா ஏன் பெரியவங்க ஏன் பண்றாங்க பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரை விடைபெற்று கொள்வது உங்கள் ஜெகன்